ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அன்மேரிடு சர்டிஃபிகேட், அதாவது திருமணமாகவில்லை என்பதற்கான சான்றிதழ் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிறதுக்கு நமக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில்களில் திருமணம் நடத்த மணமகன் மணமகள் இருவருக்கும் அன்மேரிடு சர்டிஃபிகேட் கட்டாயமாகிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில்களில் திருமணம் நடத்த மணமகன் மணமகள் இருவரின் அன்மேரிடு சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, ஆதார் கார்டு, ஸ்கூல் டிசி மற்றும் கல்யாண பத்திரிகை ஆகிய ஆவணங்களை திருமணம் நடத்தவிருக்கும் கோயில் அலுவலகத்தில் திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு திருமண முன்பதிவு செய்ய வேண்டும். இதுதான் மக்களே அன்மேரிடு சர்டிஃபிகேட், அதாவது திருமணம் ஆகவில்லை என்பதற்கான சான்றிதழ். நாம் இதை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம். இந்த சர்டிஃபிகேட் மணமகன் மணமகள் ரெண்டு பேருக்குமே வாங்கணும். இந்த அன்மேரிடு சர்டிஃபிகேட் திருமணத்திற்காக மட்டும் இல்லாமல் சமூக நலத்துறை அலுவலகங்களில் திருமண உதவி பெறுவதற்காகவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்காகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த அன்மேரிடு சர்டிஃபிகேட்டை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கு நமக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னலாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோட்டோ, ரெண்டாவது ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு, அது வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்காண்டிங்க. மூணாவது ஸ்கூல் டிசி ஆர் மார்க் ஷீட், அது வந்து உங்கள் ஏஜ் ப்ரூஃப்காண்டி. நாலாவது ஆதார் கார்டுங்க. இந்த நாலு இருந்தாலே போதும், நம்ம அன்மேரிடு சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிடலாம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இசேவை மையத்துக்கு போனீங்கன்னா அன்மேரிடு சர்டிஃபிகேட்டை ரொம்பவே ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிடலாங்க. அப்படி இல்லைன்னா கூகுளில் TNEGA டைப் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட் TNESEVAY.TN.GOVERNMENT.IN வெப்சைட் வழியாக சிட்டிசன் லாகின் பண்ணி கேன் நம்பர் கிரியேட் பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி அன்மேரிடு சர்டிஃபிகேட்டை நம்மளே கூட அப்ளை பண்ணி வாங்கலாம். என்னையே கேட்டால் இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணி வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. அதுக்கு சார்ஜஸாக ஒரு 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா விஏஓ, ஆர்ஐ, டெபுட்டி தாசில்தார், தாசில்தார் இந்த வரிசையில் வெரிஃபை பண்ணி அப்ரூவல் பண்ணுவாங்கங்க. அப்ரூவ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு TNEDISTRICT.TN.GOVERNMENT.IN வெப்சைட் மூலமாகவும் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அண்ட் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு தெரிலன்னா நம்ம சேனல்லையே வாரிசு சர்டிஃபிகேட் எப்படி இசேவை மையத்தில் அப்ளை பண்ணி வாங்கணுங்கிறத போட்டிருப்போம். அந்த வீடியோவில் ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் எப்படி பண்ணுறதுங்கிற விளக்கத்தையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளவுதாங்க அன்மேரிடு சர்டிஃபிகேட் மணமகன் மணமகள் ரெண்டு பேருக்கும் வாங்கியாச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கோவிலில் திருமணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து நாம் குறித்த டேட்டில் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம். இது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு பையன் இருந்தால் அன்மேரிடு சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தோம். இதுவே பையனுக்கு தமிழ்நாடு, பொண்ணுக்கு கர்நாடகா அப்படின்னா பொண்ணுக்கு எப்படி கர்நாடகாவில் அன்மேரிடு சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இரண்டு பேரோட அன்மேரிடு சர்டிஃபிகேட்டும் கோயிலில் சப்மிட் பண்ணணும். இப்படி இருக்கையில் தமிழ்நாட்டில் நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கிடுவோம். இதுவே கர்நாடகாவில் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். அன்மேரிடு சர்டிஃபிகேட் பெற தேவையான ஆவணங்கள் இன் கர்நாடகா என்னெல்லாம் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ஆதார் கார்டு, ரெண்டாவது இ ஸ்டாம்ப் பேப்பர், அதை அஃபிடவிட்டுங்கிற டிஸ்கிரிப்ஷனில் 20 ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து மூணாவது ரெக்வஸ்ட் லெட்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸுங்க, நாலாவது ரேஷன் கார்டு, அஞ்சாவது ஃபோட்டோ ஒன்று, ஆறாவது மேரேஜ் இன்விடேஷன். இது வந்து இன்விடேஷன் இங்கிலீஷ் இல்லைன்னா கன்னடத்தில் இருக்கணுங்க. இதை எல்லாத்தையும் நம்ம தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம்னா அவங்க நமக்கு அன்மேரிடு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இ ஸ்டாம்ப் பேப்பரில் என்ன எழுதியிருக்கோன்னா மணப்பெண்ணோட பேர், மணப்பெண் கர்நாடகாவில் வசிக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, மணப்பெண்ணோட வயது மற்றும் அன்மேரிடு சர்டிஃபிகேட்டை மணப்பெண்ணே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி எழுதியிருக்கிறோம். இது இ ஸ்டாம்ப் பேப்பரோட செகண்ட் பேஜுங்க. அதுக்கு அடுத்ததாக ரெக்வஸ்ட் லெட்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ், இதில் ஃப்ரம் பேரண்ட்ஸ் நேமு அண்ட் அட்ரஸு, டு ஹானரபிள் தாசில்தார், எந்த ஏரியாவோ அந்த ஏரியா போட்டுக்கிறணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ராஜாஜிநகர் பெங்களூர்னு போட்டுக்கிறேன். இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னா மணப்பெண்ணோட அம்மா தன் மகளுக்கு அன்மேரிடு சர்டிஃபிகேட்டு வேணும், என் மகளுக்கும் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய மணமகனுக்கும் இந்த கோயிலில் இந்த தேதியில் திருமணம் நடைபெற இருக்கிறது, எனவே என் மகளுக்கு அன்மேரிடு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரியான லெட்டர் எழுதியிருக்கோம். இந்த இ ஸ்டாம்ப் அண்டு ரெக்வஸ்ட் லெட்டரில் உள்ள கண்டென்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்காக கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது மணப்பெண்ணுக்கு கர்நாடகாவில் அன்மேரிடு சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. இதை திருமணம் நடத்தவிருக்கும் கோயிலில் கொடுத்ததுக்கு சர்டிஃபிகேட் கன்னடத்தில் இருக்குது. ஸோ ஒரு நோட்டரி வைக்கல்கிட்ட போய் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு க்ரீன் கலர் ஷீட்டில் டிரான்ஸ்லேட்டும் பண்ணி கோயிலில் கொடுத்தாச்சு. அப்புறம் என்னங்க, கல்யாணம் தான். கோயிலில் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோயிலில் இவங்க இருவருக்கும் திருமணம் நடைபெற்றதுன்னு திருமண சான்று கொடுப்பாங்க. அதை நாம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து இந்த மேரேஜை ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம்.
திருமணத்திற்கு 10 நாள் முன்னாடியே சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக என்னவே டவுட் இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.